வணக்கம், நான் உங்கள் கின்னஸ் ரவி. இன்று சங்குப்பூவின் சிறப்புகள். சங்குப்பூ ப்ளூ கலரில் இருக்கும், வெள்ளை கலரிலும் இருக்கும். இது வந்து குடி இனத்தை சார்ந்தது, வேலியில் அதிகமாக இருக்கும். இது சும்மா சாதாரணமாக விதை வெடித்து நிழலில் அந்த பூமியில் பட்டாவே இந்த சங்குப்பூ வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். இந்த சங்குப்பூ ப்ளூ கலர் ஹைப்ரிட்ல வரும், அது ரட்டையாக இருக்கும். நாம் கூற விரும்புவது சங்குப்பூ ப்ளூ கலர் ஒத்தை. இது வந்து சனீஸ்வரன் கோயிலெல்லாம் போடுவாங்க. இதனோட சிறப்புகள் என்னவென்றால், கழுத்து கரளை என்று கூறுவார்கள். இதில் இரண்டு வகை இருக்கிறது. கழுத்து கரளை என்பது உயர்ந்த கழுத்து கரளை, அதாவது கழுத்து ரொம்ப வீங்கிரும், உடம்பு ஏகமாக அப்நார்மலாக வந்து உடம்பு பெருக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்னும் கழுத்து கரளையில் குறைந்த கழுத்து கரளை என்பார்கள். தொண்டை கிண்டை எல்லாம் பகுதி பார்த்தோம்னா உங்களுக்கு சாதாரணமாக ரொம்ப இதாக இருக்கும், எலும்பு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். எத்தனை உணவுகள் நீங்கள் சாப்பிட்டாலும், எவ்வளவு இதாக இருந்தாலும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்காது, உடம்பு இழைத்து கொண்டே வரும். இதற்கு ஆங்கிலத்தில் தைராய்டு என்று கூறுவார்கள். தைராய்டு TSH என்று கூறுவார்கள். 15 மேல் போனால் அந்த தைராய்டுடைய அளவுகள் அதிகரித்தால் எந்த நோய்களுக்கு நீங்கள் மருந்து சாப்பிட்டாலும் குணமாகாது. ஐயா, தைராய்டுக்கு நாங்கள் ஆங்கில மருந்துகள் சாப்பிட்றோம் அப்படின்னாலும் எந்த மருந்தும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது, குணப்படுத்த உடம்பும் ஒத்துழைக்காது. அதற்கு இந்த தைராய்டில் ரெண்டு கேட்டகரி, உயர்ந்த தைராய்டு, குறைந்த தைராய்டு, ஹைப்போ ஹைப்பர் என்று கூறுவார்கள். இரண்டு நிலைக்கும் இந்த சங்குப்பூ ப்ளூ கலர் ஒத்தை நம்ம கோயிலுக்கு முன்னாடி விற்பாங்க, இல்லை வேலையிலெல்லாம் ஏகமாக இருக்கும். சில பேர் வந்து வீட்டில் ஆடம்பரத்துக்கு கூட வளர்த்து வருவாங்க. இந்த பூக்களை தினசரி 10 or 15 காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு 10 பூ அரைத்து முழுங்கிக்கணும், சாப்பிட்டுக்கணும். இல்லை மென்னே சாப்பிட்டுக்கணும், அந்த கப்போட தான் சாப்பிடணும், கீழே இருக்கிற காம்பை நீக்கிடணும். தொடர்ந்து காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு 48 சாப்பிட்டு வந்தால் தைராய்டு எந்த லெவலாக இருந்தாலும், உயர்ந்த தைராய்டாக இருக்கட்டும், குறைந்த தைராய்டாக இருக்கட்டும், முற்றிலும் உங்களுக்கு குணமாகும். நாம்ளே வந்து இருதய மருந்துகள்லாம் நாம் கொடுக்குறப்போ சில பேர்த்துக்கு வேலை செய்கிறதுக்கு அந்த இருதய மருந்து வந்து வேலை செய்கிறதுக்கு ஸ்லோவாச்சுன்னா நாம் கேட்போம், ஏங்க தைராய்டு இருக்கான்னு. ஆமாங்க அப்படின்னா உடனடியாக இந்த சங்குப்பூ சாப்பிடுங்க, எந்த மருந்தும் உங்களுக்கு உடனடியாக பலன் கொடுக்கும் அப்படிம்போம். அப்போ வந்து இந்த சங்குப்பூ டெய்லியுமே 10 அரைச்சி முழுங்கினால் குழந்தை பாக்கியம் இல்லை என்றாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுகர் அதிக நிலைமையில் இருக்குது, கூட தைராய்டு இருக்குன்னா மெயினாக நீங்கள் தைராய்டு குணமாகறதுக்குத்தான் முயற்சி எடுக்கணும். அப்போ அந்த தைராய்டு குணமாகக்கூடிய சக்தி சங்குப்பூக்கு இருக்குது. ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, இல்லை கல்லீரல் பழம் இல்லாமல் இருக்குது, முறையில்லாத மாதவிளக்குகள், மாதவிளக்கே ஆகிறதில்ல, உடம்பு பார்த்தா கனமாக ஆகிட்டே இருக்குது, இல்லை உடம்பு இழைச்சிட்டே இருக்குது, இந்த மாதிரி எல்லா காரணத்துக்கும் தீர்வு சங்குப்பூ. ஐயா, உடல் வந்து எனக்கு ஆனால் தைராய்டு இல்லை, தைராய்டு நான் டெஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு தைராய்டு இல்லைன்னு ஆங்கில ரிப்போர்ட்டில் வந்திருக்குது, ஆனாலும் உடம்பு வந்து எனக்கு ஊதிட்டே போகுது, எந்த சூழ்நிலையிலும் எனக்கு உடம்பு குறையவே மாட்டேங்குது அப்படின்னாலும் இந்த சங்குப்பூ டெய்லி 10 அரைச்சோ கொட்டலாலோ இடிகளோ அரைச்சிங்கன்னா சும்மா எத்தினோண்டு 10 உங்களுக்கு எவ்வளோ வரப்போகுது, பட்டாணி எவ்வளவு, நிலக்கடலை எவ்வளவு தான் வரும். காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு தொடர்ந்து 48 சாப்பிட்டு வந்தால் உடல் எடை உங்களுக்கு 4 குறையும். தைராய்டு எந்த அளவாக இருந்தாலும் முற்றிலும் குணமாகும். தைராய்டு இருந்தாலும் இந்த சங்குப்பூ சாப்பிட்டா குணமாகும்,
தைராய்டு இல்லாம உடம்பு ஜாஸ்தியா இருந்தாலும் இந்த சங்கப்பூ சாப்பிட்டா குறையாது. ஃபர்ஸ்ட் 48 நாளைக்கு 2 வேளை சாப்பிடுங்க, காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு. அதற்கப்புறம் 48 நாட்கள் கழித்து ஒரு வேளை சாப்பிடுங்க, காலையோ இரவோ சாப்பாட்டுக்கு முன்பு. 10 பூ அரைத்தோ மென்னோ சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடல் எடை குறையும். நீங்கள் சாப்பாடு குறையக்கூடாது, எதை சாப்பிட்டாலும் உடம்பு வரக்கூடாது, ஜீரணம் பண்ணக்கூடிய சக்திகள் அதிகரிக்க வேண்டும். ஆகவே எந்த நோய்களுக்கும் சங்குப்பூ கூட எடுத்தீங்க, ப்ளூ கலர் ஒத்தை சாப்பிட்டு வந்தால் எந்த நோயும் உங்களுக்கு துரிதமாக வேலை செய்யும். அது ஹார்ட்டாக இருக்கலாம், கல்லீரலாக இருக்கலாம், சுகராக இருக்கலாம், முறையில்லாத மாதவிலக்காக இருக்கலாம், உடல் எடை குறைய வேண்டுமாக இருந்தாலும் சங்குப்பூ காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு தொடர்ந்து 10 பூ சாப்பிட்டு வந்தால் உடல் எடை குறையும், முறையில்லாத மாதவிலக்கு குறையும், தைராய்டு முற்றிலும் உங்களுக்கு குணமாகும், சுகர் உங்களுக்கு விரைவில் குணமாகும். பக்கவாதம் வந்தாலும் சரி, இருதய நோய் வந்தாலும் இந்த சங்குப்பூ தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தால் கழுத்துக்கரளை உடம்பில் இருக்கிற அத்தனை ராஜ உறுப்புகளையும் மிகச்சிறந்த அளவில் துரிதமாக செயல்படுத்த இந்த சங்குப்பூ உதவும். ஆகவே வேளியில் பார்க்கின்ற சங்குப்பூக்களை சேகரித்து தினசரி சாப்பிடுங்கள். வீட்டிற்கு முன்புறமோ பின்புறமோ இடம் இருந்தால் அந்த சங்குப்பூ ப்ளூ கலர் விதையை சேகரித்து வீட்டிலே ஏதோ ஒரு பக்கம் போடுங்கள், பார்க்கறக்கு அழகாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் கோயிலுக்காக வைக்கலாம், கோயில் பூஜை ரூமில் இருந்தால் சாமி படத்துக்கு வைக்கலாம். ஐயா நாங்கள் இந்து முஸ்லீம் அப்படின்னாலும் சாமி கும்பிடாட்டியும் பரவாயில்ல, இந்த நோய் குணமாகுன்னு நினச்சினாச்சு, வீட்டில் ஏதோ ஒரு பக்கம் போடுங்க. அக்கம் பக்கம் யாருக்காச்சும் இந்த தைராய்டு இருக்குது, உடம்பு இழைக்கணும் அப்படின்னாலும், முறையில்லாத மாத விளக்கு இருக்கு அதை குணமாக்க வேண்டும் என்றாலும் இந்த சங்குப்பூக்களை தினசரி காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு 10 பூ தொடர்ந்து சாப்பிட்டு வாருங்கள். குறைந்தபட்சம் 48 நாட்கள் தினசரி, 48 நாள் முடிஞ்சால் நான் சாப்பிட்லாங்க ஐயா, இன்னும் எனக்கு உடம்பு நல்லா குறையிற மாதிரி இருக்குது, நான் தொடர்ந்து சாப்பிட்லாமா? தாராளமாக சாப்பிடலாம். இதை சாப்பிட சாப்பிட உடம்பு மிக ஆரோக்கியமாக வரும். நாம கின்னஸ் ரவி அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிறோம், உங்களுக்கு தெரியும். உங்களுடைய பேர் ஆதரவும் மிகப்பெரிய உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதங்களால் 32,000 மேற்பட்டவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், 100,000 மேற்பட்ட பார்வையாளர்கள் இருக்கிறீர்கள். பார்க்கின்ற அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் செய்து நமது மரபு பிரகாரம் ராஜ வைத்தியங்கள், ராஜாக்கள் பயன்படுத்திய இந்த வீட்டு வைத்திய முறைகளை அனைவருக்கும் சென்றடைய நீங்கள் உங்களுடைய நண்பர்களோ உங்களோட குரூப்லேயோ இந்த கின்னஸ் ரவிங்கிற யூடியூப் சேனலை நாம் கூறுகின்ற வீட்டு இருக்கின்ற பொருட்களை வைத்து, இல்லை நாம் பார்க்கின்ற பொருட்களை வைத்து நோய்களை குணமாக்கும் இந்த அற்புதமான வீட்டு வைத்திய முறைகளை அனைவரும் தெரிந்து கொண்டு பயன்பெற நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். பார்க்கின்ற அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று உங்களுடன் உரிமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு, யாருக்கும் எந்த நோய்களும் வராமல் நீண்ட ஆயுள் நிறைந்த நிம்மதியோட நீங்கள் வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் வணங்குகின்றேன். நான் உங்கள் கின்னஸ் ரவி.